இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் காலமாற்றத்தினாலும் விஞ்ஞான வளர்ச்சியினாலும் காலமின்மை காரணமாகவும் நிறைய வழிமுறைகளை பின்பற்ற முடியாமல் இருக்கிறார்கள். இயற்கையே கடவுள், இயற்கையே வைத்தியர், இயற்கையான உணவே மருந்து. நோயற்ற வாழ்வு பெற எளிய மருத்துவ குணம் கொண்ட சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இத்தளம். இயற்கையான உணவு உண்போம், நோயற்ற வாழ்வை பெறுவோம். நாட்டு சக்கர போட போறோம். அதுக்கப்புறம் நசுக்கி வச்சிருக்க இஞ்சி போட போறோம். புதினா இலை, இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால புதினா இலை ரெண்டு போட போறோம். போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு நசுக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன், ஒரு பாதி முடி லெமன் நம்ம இதில் வந்து புழிஞ்சிக்க போறோம். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம கடைசியாக அதில் சேர்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. இது ஏன் இந்த மஞ்சள் பொடி சேர்க்குறோன்னா, இந்த மஞ்சள் பொடி வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் ஒரு துளி நம்ம மஞ்சள் துளி சேர்க்க போகிறதுனால இதில் இந்த ஜூஸில் வந்து எந்த விதமான டேஸ்ட்டும் நம்மளுக்கு டிஃபர் ஆகாது. ஸோ கொஞ்சம் போல மஞ்சள் பொடி சேர்க்குறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணீர், தண்ணி ஊற்றி இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மூடியை நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா ஷேக் பண்ண போறோம். ஒரு 5 to 10 seconds. நல்லா ஷேக் பண்ணிட்டோம். நம்மளோட ஜூஸ் இப்போ ரெடி.